Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது வாட்ஸ்அப்ல இருக்க ஒரு 7 ட்ரிக்ஸ். இது மாதிரி நான் ஒரு 3 வீடியோ கிட்ட போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். 3 நாளா போட்டுருப்பேன். அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கலனா நம்ம சேனல்ல இருக்கும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். முடிஞ்சா அந்த பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே, அந்த வீடியோ அந்த பிளேலிஸ்ட் போய் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 3 அப்டேட்ஸ், அதாவது வாட்ஸ்அப் சம்பந்தமான அப்டேட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நீங்க ஜியோ ஃபோன் யூஸ் பண்றவரா இருந்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஜியோ ஃபோன்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க ஃபோன்ல வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். போய் பாருங்க, அப்டேட் விட்டுருக்காங்க. என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அடுத்த ரெண்டுமே ஒரு கேள்வினே வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு சேலஞ்சு. ரெண்டாவது என்னன்னா அந்த கொஸ்டின், அதாவது நான் மேலே போல் கொடுக்குறேன். அது போல் இப்போ ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. June 10 நிறுத்திட்டேன்னு சொல்றாங்க யூடியூப்ல அஃபிஷியலா. பட் போல் ஒர்க் ஆச்சுன்னு தெரியல. நான் கொடுக்குறேன், எடிட்டிங் நான் அப்லோட் பண்ணும்போது கொடுக்குறேன். உங்களுக்கு வந்துச்சுன்னா பாருங்க. அதில் என்னன்னா எத்தனை மணி நேரம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்கன்னு நீங்க கூட சொல்லணும். இல்லை நீங்க கமெண்ட்ஸ்ல கூட சொல்லலாம். போல் ஒர்க் ஆகலன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, நான் வந்து சொல்லணும்னா ஒரு நாளைக்கு விட்டு விட்டா கொஞ்சம் நேரமா எடுத்து பார்த்தாலும் அரௌண்ட் ஒரு 1.5 மணி நேரம் தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன். மொத்தம் எல்லா நேரமும் யூடியூப்ல தான் இருப்பேன். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் ஒரு சேலஞ்சு. நீங்க வாட்ஸ்அப் வந்து ரொம்ப அதிக நேரம் யூஸ் பண்றீங்களா இருந்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாவே வாட்ஸ்அப்ல இருப்பீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேலஞ்ச், அதாவது ஒரு 1 day வாட்ஸ்அப் நீங்க எடுக்காம இருக்கலாம். ஒரு ட்ரை தான். அதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும்னா, உங்களுக்கு சாதாரணமே நம்ம வாட்ஸ்அப்ல போலினாலும் மேலே ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம ஃப்ரெண்ட் அனுப்புவாங்க, உடனே அதை கிளிக் பண்ணி உள்ள போய் சேட் பண்ணிட்டு இருப்போம். அதை தவிர்க்கிறதுக்கு நீங்க செட்டிங்ஸ்குள்ள போய் வாட்ஸ்அப்ல போய் அந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் வராது. ஸோ நீங்க கொஞ்சம் உடனே கண்ட்ரோலாக இருந்துக்க முடியும். அந்த சேலஞ்சை யாரை ஜெயிச்சிங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இவ்வளோதான் கமெண்ட்ஸ் நான் கேட்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிக், இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஏன்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்து குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் அனுப்புன மாதிரி, அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னு வைங்க, இந்த ஸ்டேட்டஸை இவங்க பார்க்கணும், அந்த ஸ்டேட்டஸை அவங்க பார்க்கக்கூடாது. இப்போ இன்னொரு ஸ்டேட்டஸ் இருக்கு, இந்த ஸ்டேட்டஸை இவங்க பார்க்கணும், இவங்க பார்க்கக்கூடாது. அப்போ நம்ம பிரிச்சு நீங்கள் வைக்கலாம். இல்லை எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை உங்க கான்டாக்ட்ஸ்ல இருக்க மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் வந்து எல்லாமே ஒரு வீடியோவை போட்டுறேன், நீங்கள் போய் பாருங்க. ஏன்னா நான் பேசுறத விட உங்களுக்கு அந்த வீடியோவை நீங்கள் ஸ்க்ரீன் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும், நல்லா இருக்கும். வாய்ஸ் கொஞ்சம் நல்லாவே கேட்கும். நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறத விட அதில் கொஞ்சம் வாய்ஸ் இருக்கும். ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னோட ஃபோனோட மைக் வந்து கிட்ட இருக்கனால நான் பேசுறதுனால உங்களுக்கு தெளிவாகவே கேட்கும். ஓகே, நீங்கள் எல்லாமே வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்டஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்துருங்க. அந்த சேட்ஸ் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 dots இருக்கும். அந்த 3 dot கிளிக் பண்ணால் ஸ்டேட்டஸ் ப்ரைவசின்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டேட்டஸ் ப்ரைவசியில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மை காண்டாக்ட்ஸ்னா நீங்கள் காண்டாக்டில் சேவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் அனுப்ப முடியும். இதை மை காண்டாக்ட்ஸ் எக்ஸப்ட்னா நீங்கள் காண்டாக்டில் சேவ் பண்ணாதவங்களை அனுப்பலாம். ஒன்லி ஷேர் வித்ன்னு இருக்கும். இப்போ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு வேணுமோ நீங்கள் அதை ஜஸ்ட் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களுக்குலாம் தேவையில்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை அன்டிக் எடுத்து விடலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நீங்கள் டிக் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்டேட்டஸை குறிப்பிட்ட பேத்துக்கு, இப்போ இந்த ஸ்டேட்டஸ் இவங்க பார்க்கணும், இந்த ஸ்டேட்டஸ் இவங்க பார்க்கக்கூடாது. அது எப்படின்னா சிம்பிளாகவே நான் சொல்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ நீங்கள் எடுக்கணுமோ அது உங்கள் கேலரிலேருந்து எடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் இருக்கும். அதில் மேலே வரும்போது ஒரு கியர் சிம்பிளாக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் சிம்பிள் இருக்கும். அந்த கியர் சிம்பிளை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யாருக்கு வேணுமோ நீங்கள் அதை ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். அந்த இதில் நீங்கள் அன்டிக் கொடுத்துக்கிட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டேட்டஸ் அனுப்பும்போது அவங்களுக்கு டிக் கொடுத்து இன்னொருத்தங்களை அன்டிக் எடுத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இதே மாதிரி தான் இருக்கும். அந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 2வது ஆப்ஷன், இது வந்து நிறைய பேருக்கு இப்போ கரண்ட்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்டான சேட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை கடலை போகிறது எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து யார் கூடயே பேசிட்டு இருக்கீங்க, சேட் பண்ணுறக்கும் போது உங்களுக்கு அந்த சேட்டை வந்து பேக்கப் பண்ணி எடுத்து வைக்கணும். இல்லை ஒரு இது எடுத்து வைக்கணும். இப்போ பிஸ்னஸ் மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு, இல்லை ஆன்லைன் கிளாஸ்லாம் போயிட்டு இருந்தால் அந்த ஒரு சேட்டை நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு எப்பாச்சும் யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ வந்து நம்ம சேட்டை அது சீக்கிரம் டெலிட் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா நிறைய சேட், ஒரு பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சேட் வந்துகிட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து அது ரொம்ப வாட்ச் ஸ்பேஸ் எடுத்துக்கும். நீங்கள் அதெல்லாம் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ஓல்டு மெமரிஸாக கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி நீங்கள் அந்த வீடியோவை மறக்காம போய் பார்த்துருவாங்க. அடுத்து இதிலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 dot இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அது எல்லாத்துலேயுமே இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த சேட்ஸில் போய் கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா சேட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் சேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சேட்டை கிளிக் பண்ண சொல்லும். இப்போ நீங்கள் எந்த சேட் வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்க எல்லா சேட்ஸுமே உங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஃபியூச்சரில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் மீட்டிங் அந்த மாதிரி நிறைய இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 3வது ட்ரிக்கு, இது வந்து ஒரு ஸ்டைலிஷான ட்ரிக்குன்னு சொல்லலாம். ஃபான்ஸ் அந்த சம்மந்தமானதான் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். என்னன்னா இப்போ நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹாய், என்ன பண்ணுறேன், சாப்பிட்டியா, இது 3 தான் எல்லாரும் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அப்படி பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த 3 நம்ம ஒரு ஸ்டைலிஷ் அனுப்பலாமே. ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரு இப்போ வாட்ஸ்அப்பில் டிஃபால்ட்டாக போல்டு இட்டாலிக்னு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அது வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதை தவிர வேறு டிஃப்ரெண்ட்டாக அனுப்பலாம். பட் அது வந்து ஜியோ ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகாது. இப்போயே சொல்லிக்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்க, ஜியோ ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸாக தான் போகும். ஆனால் செக் பண்ணி பார்த்துறேன், நீங்கள் ஆண்ட்ராய்டு டு ஆண்ட்ராய்டு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாண்ட் ஒர்க் ஆகும். அதை நீங்கள் வந்து ஸ்டேட்டஸாக கூட வச்சுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நான் வந்து லிங்கோ ஜாம்னு ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் அது குரூப் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் எபோட் செஷனில் போய் மாற்றிக்கலாம், இன்னும் நிறைய அதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்தெந்த இதில் டெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்த நாலாவது இருக்குது, இது ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே பிடிக்கும், பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை 4K 60 frames இல்லை 1080p 60 frames இல்லை 720 அதில் வைக்கிறதுக்கு நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்கும். பட் வாட்ஸ்அப் வந்து அது மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடையாது. வந்து என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு 30 MB ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு உங்ககிட்ட, 4K இருக்கும். அதாவது எப்படின்னா போர்ட்ரேட் மாடலில் இருக்குன்னு வைங்க, அது நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது உங்களுக்கு வந்து அதை வந்து அரௌண்டு 16:8 அந்த இது கம்ப்ரஸ் பண்ணும். அப்போ பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ இதாகும். நானும் நிறைய டைம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குவாலிட்டியே கம்மியாகி இப்படி மயமயமேன்னு தெரியும். அதுக்கு தான் ஒரு சிம்பிளான வழி இருக்குது. என்னன்னா, நீங்கள் வந்து 16:9 ரேஷியோ எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த யூடியூப் வீடியோ, இது வந்து 16:9 ரேஷியோவில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதே 9:16னா நீங்கள் போர்ட்ரேட் மாடல் வச்சிங்கன்னா அது லேண்ட்ஸ்கேப் மாறிக்கும், லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்தீங்கன்னா மறுபடியும் அது அப்படியே திருப்பி மாறிக்கும். நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி எப்படி வைக்கிறது, அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து 4K இருக்கும். அதுக்கு வந்து யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் 4Kன்னு போட்டிங்கன்னாவே நிறையா 4K இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே அது வந்து ஸ்க்ரீனை டில்ட் ஆகி தான் இருக்கும். அது நீங்கள் வாட்ஸ்அப் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டி குறையாமல் அப்படியே அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அப்படியே இருக்கும். அந்த இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து அப்படியே இந்த பக்கம் கிராஸ் ஆகிருக்கு, நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4Kல வச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் வைக்கணும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி 4Kவே ஆகாது. நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சிங்கன்னா இது மாதிரி ஆயிரும். அதை நான் சொன்ன பார்த்தீங்கன்னா டில்ட் பண்ணி வைக்கணுங்கிறது, அது இது மாதிரி தான் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 4Kல தான் இருக்குது. நான் இப்போ ஃபோனே லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுருக்கனால உங்களுக்கு அது தெரியாது. இதை எப்படி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அடுத்த அஞ்சாவது ட்ரிக், இது வந்து உங்களுக்கு ஒரு மாட்டிவேற ட்ரிக்னு சொல்லலாம், இல்லை உங்களை காப்பாற்ற ஒரு ட்ரிக்னு சொல்லலாம், இல்லை ஸ்டோரேஜ் ஃப்ரீ பண்ணுறதுன்னு சொல்லலாம். இது மாதிரி 3 விஷயம் அதில் அடங்கி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யார் கூட சேட் பண்ணுறீங்கன்னு ஈஸியாக இன்னொருத்தங்க பார்த்தோன்னா கண்டுபிடிச்சலாம். இல்லை வந்து பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்கள் பையன் வந்து யார் கூட அதிகமாக சேட் பண்ணியிருக்கான் அப்போ நீ ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவே கண்டுபிடிச்சலாம், எந்த அளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் எதுவுமே தேவை கிடையாது. வாட்ஸ்அப்பில் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு நீங்கள் போய் அதை கிளியர் பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்த 5வது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே தான் போகணும். செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூசேஜ் இதில் கால்குலேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சேட்டில் எவ்வளோ சைஸ் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் அப்படியே சைட்லேயே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனாவே தெரியும் எந்தெந்த சேட்டில் எவ்வளோ இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் அந்த சேட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜஸ் எவ்வளோ இருக்குது, காண்டாக்ட்ஸ் அதில் எவ்வளோ அனுப்பியிருக்கீங்க, லொக்கேஷன்ஸ் எவ்வளோ அனுப்பியிருக்கீங்க, ஃபோட்டோஸ் எவ்வளோ அனுப்பியிருக்காங்க, அது மாதிரி நிறைய இருக்குங்க பாருங்கள். ஆடியோ மெசேஜ்லேருந்து டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதனால் இதை ஃப்ரீ ஆப் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே அது எல்லாமே கிளியர் ஆயிரும். சைஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, எனக்கு 170 இது இதில் இருக்குது. ஓகே, அடுத்த 6வது இருக்குது. இது வந்து ஒரு பழைய அப்டேட்னு சொல்லலாம். இப்போ ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து 8 பேர் கூட நீங்கள் வீடியோ கால் பண்ணிக்கலாம். முன்னாடி 2 4 தான் இருந்துச்சு, இப்போ 8 கொண்டாந்துட்டாங்க. உங்களோட சேர்த்து 8, அதாவது நான் ஒருத்தனா என்ன இல்லாமல் ஒரு 7 பேர் சேர்த்து 8 பேர் கூட வீடியோ கால் பண்ணி ஜாலியாக பேசிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த 7வது இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து புது ஃபோன் வாங்குறீங்க, பழைய ஃபோனில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு புது ஃபோன் வாங்குறீங்க. நீங்கள் புதுசாக சைன் பண்ணும்போது எந்த சேட்டுமே இருக்கிறது எல்லாமே கிளியராக இருக்கும். அதுக்காக நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஹாய் அனுப்பிட்டுருக்கோம்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் சேட் பேக்கப் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய சேட் எல்லாமே அது பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே இருக்கும், அதை போய் பாருங்கள். அதை நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஃபோனில் போடும்போது உங்களுக்கு எல்லா சேட்ஸும் அப்படியே அதுக்கு போயிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் அதை வந்து நெவர்னு கொடுத்துக்கலாம். நெவர் தான் டிஃபால்ட்டாக இருக்கும், அது எப்பவுமே பேக்கப் எடுக்காது. வீக்லி ஒன்ஸ் கொடுத்துக்கலாம், டெய்லி கொடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அரௌண்ட் MB கிட்டத்தட்ட கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதில் வீடியோஸ் வேணால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 7வது ட்ரிக் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் மேலே அந்த 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு உள்ள செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ் அதே எல்லாமே செட்டிங்ஸ்குள்ளே தான் இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் சேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேட்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சேட் பேக்கப் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேக்கப் கொடுக்குன்னா கொடுத்துக்கலாம், இல்லை பேக்கப் டு கூகுள் ட்ரைவ் வந்து எந்த இதில் இருக்கணும்னு கேட்கும். அடுத்து அக்கௌண்ட் வந்து என்ன அக்கௌண்ட் அந்த இது இதில் இருக்கும். நீங்கள் எந்த அக்கௌண்ட் வேணால் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு ஒய்ஃபையா இல்லை அதாவது டேட்டாவில் எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பேக்கப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகிடும், இவ்வளோ சைஸ் இருக்குன்னு இதிலே காட்டுது. அவ்வளோதான், இந்த 7 ட்ரிக் முடிஞ்சிருச்சு. இந்த 7 ட்ரிக்கில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நியூ சப்ஸ்கிரைபர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் கிளிக் பண்ணுறதே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.